வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் ஜாதகம் தேவையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பது உண்டு. ஐயா, நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட லேப்டாப்போ ஸோ பஞ்சாங்கமோ எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை. அது மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்கிட்ட பழகினவங்க இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. அப்போ கேட்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசன்னம் சொல்லணும். அப்போ சொல்லும் பொழுது அப்போ நான் அந்த டேரட் கார்டுன்னு ஒரு பிரசன்னம் வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே என்கிட்ட அந்த கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மேல்நாட்டு ஜோதிட கலை. இது வந்து மேல்நாட்டு ஜோதிட கலை. நிறைய இப்போ நம்ம ஹைடெக் சிட்டிஸ் அப்படி சென்னை மும்பை டெல்லி கல்கட்டா அந்த மாதிரியான ஊர்களில் கொச்சினில் கூட இருக்குது நிறையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் டேரட் கார்டு பிரசன்னம் பார்க்குறதுக்கே ஒரு ஜோதிடர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறவங்க ஒரு பிரசன்னம் பார்க்கணும், ஒரு ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னா அங்கே ஜோதிடருக்கு சம்பளம் கொடுத்தே வச்சுருக்காங்க, சேலரி கொடுத்தே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து இந்த சோழி பிரசன்னம் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த டேரட் கார்டு பிரசன்னங்கிறது எனி டைம் பயன்படுத்தலாம். இப்போ சோழி பிரசன்னம் அப்படின்னா அதுக்கான ஒரு நேரம் வேணும். ஸோ அது விளக்கு அந்த மாலை 6 மணிக்கு மேலே அந்த மணி நேரத்தில் அது பிரசன்னம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. தாம்பூல பிரசன்னம் எப்போ வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ அந்த டேரட் கார்டும் அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நிறையா என்கிட்ட கேட்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பிரயாணம் செய்யும்பொழுது என்னுடைய காரில் டேஷ்போர்டில் அந்த கார்டு வச்சுருப்பேன். ஸோ பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே டக்குன்னு எதாவது கூப்பிடுவாங்க, ஜெய் இது மாதிரி ஒரு சமாச்சாரம் ஒரு பிரசன்னம் கேட்கணும் அப்படின்னா நான் இன்னும் ஒன்று ரேண்டமாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கார்டை எடுப்பேன். சும்மா அப்படி எடுத்து பார்த்துட்டு இது வந்து அதிர்ஷ்ட சக்கரம். ஸோ இந்த இந்த கார்டில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை ஐயா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கு சக்ஸஸ் ஆகுமா, ஒரு பணம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற, அதே மாதிரி ஒரு பூமி ஒன்று எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் என்னை கூப்பிட்டுருப்பீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்டு எப்படி சொன்னீங்க அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி டேரட் கார்டு இருக்குது அப்படிங்கிறது, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு தெரியாது. நான் அந்த கார்டை வச்சு டக்குன்னு இதில் இருக்கக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அதிர்ஷ்ட சக்கரம், ஸோ ஏதோ ஒரு அவங்களுக்கு லக்கி ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வரும். இது வந்து ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு கலைத்துறைக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய இயக்குனராக இருக்கார். ஸோ என்னுடைய பாலிய கால நண்பர், அவர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுகிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு இந்த கார்டை எடுத்துகிட்டு, இந்த மாதிரி ஒரு படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு புதுசாக ஒன்று பண்ண போகிறீங்களானே, எஸ் கரெக்டு தான் கரெக்டு தான், கதைக்களம் இப்படி இருக்கா அப்படின்னு அந்த டேரட் கார்டில் வந்த கதையை அவர்கிட்ட கேட்குறேன். இந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் இதில் கதை இருக்குது. ஸோ அந்த கதையை கேட்டோடனே கரெக்டு ஸ்க்ரீன் பிளேவே சொல்லிட்டீங்க, இது கரெக்டு எப்படி சொன்னீங்கன்னாரு. ஸோ நான் இந்த டேரட் கார்டை பயன்படுத்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறாரு. ஸோ ஜோதிட கலையில் நிறைய முறைகள் இருக்குது, அதில் இந்த டேரட் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரேண்டமாக தான் எடுத்தேன். ஸோ இது வந்து அரசனின் கோட்டை அப்படின்னு சொல்ல, அரசனின் கோப்பை, இது வந்து அரசனின் கோப்பைன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தேர்தல் நிற்கிறாங்க, ஜெயிப்போமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ இந்த நேரத்துக்கு இந்த கார்டு வருது. ஸோ அரசன் கையில், அரசனுடைய கையில் கோப்பைகள் இருக்கிற மாதிரி, கோப்பை வெற்றி கோப்பை இருக்கிற மாதிரியான சிம்பல். ஸோ தாராளமாக ஜெயிப்பீங்க வெற்றியிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரசன்னத்தில் நிறைய முறை இருக்குது, கடிகார பிரசன்னம் இருக்குது, சோழி பிரசன்னம் இருக்குது, தாம்பூல பிரசன்னம் இருக்குது, கேபி பிரசன்னம் இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி பத்ததின் பிரசன்னம் இருக்குது. அதில் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு கலை இந்த டேரட் கார்டு. இதை பயன்படுத்தியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். ஸோ இந்த ஜோதிடம் பார்க்குறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்லாம் கணக்கு இல்லை, எந்த டைம் வேணாலும் பார்க்குறதா தான் டேரட் கார்டு பயன்படுத்தலாம். ஸோ அந்த டேரட் கார்டை பயன்படுத்தி இதிலேயே பரிகாரம் சொல்லி, இதற்கு தகுந்த அந்த படத்துக்கு தகுந்தவாறு எதிர்மறை பரிகாரம் கொடுத்து ஜெயிக்க வச்ச ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.